வெல்கம் பேக் டு நலமுடன். முதலாவது ஒரு கோதை திருச்சில இருந்து லைன்ல காத்துட்டு இருக்காங்க. சொல்லுங்க ராஜீவ் காந்தி. சொல்லுங்க ராஜீவ் காந்தி, உங்களுக்கு என்ன டவுட் இருக்குன்னு டாக்டர் கிட்ட கேளுங்க. ஹலோ மேடம், எனக்கு ஒரு சந்தேகம். மேடம் வணக்கம் சார். கொஞ்சம் சத்தமா பேசுங்க ராஜீவ் காந்தி. சொல்லுங்க சொல்லுங்க சார். எனக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மே மாசம் அந்த இடுப்பு பக்கத்து வந்து மேல கொஞ்சம் இடது பக்கம் வந்து லேசா வலி இருந்துகிட்டே இருந்துச்சு. அது கொஞ்சம் சாஃப்ட் அப்புறம் தான் எனக்கு வந்து அந்த பெயின் இருக்கறதா உணர முடியும். சரி, அப்ப வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்தது, ஆனா வயித்துல எல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்ல அப்படினு சொல்றாங்க. சரி, யூரின் டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க, ஒண்ணு இல்லன்றாங்க. அது சாஃப்ட் பிறகு வந்து வலி இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு சாதாரண வாயு தொல்லை இல்ல உங்களுக்கு அல்சர் தொந்தரவு கூட இருக்கலாம். நீங்கள் குறிப்பாக அது ஸ்கேன் பார்த்த பிறகு வந்து சிறுநீரகத்துலையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு யூரின்லேயும் ஒன்றும் இல்லைங்கிறப்ப அந்த கவலையை விட்டுருங்க. உரப்பு கம்மியாக சாப்பிட்டுக்கோங்க. அது கேன்சராக இருக்க பயம்லாம் ஒன்றும் வாய்ப்பு கிடையாது. ஓகே டாக்டர். சார், இன்னொரு காலர் இப்போ லைனில் காத்துட்ருக்காங்க கோவையிலேருந்து. சொல்லுங்க ராஜேஸ்வரி. சார், எங்கள் மாமாக்கு வந்துங்க நுரையீரல புற்றுநோயின்னு சொன்னாங்க, கண்டுபிடிச்சாச்சுங்க. நுரையீரல புற்றுநோய்ங்க. எது எது? நுரையீரலா? நுரையீரல இருக்க புற்றுநோய். ஓகே, ஆமாங்க. தேர்ட் ஸ்டேஜ் பீன் சொன்னாங்க, அதோட ஸ்டேஜுங்க. இப்போ ஹீமோ கொடுத்து ரேடியேஷன் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. சரி, எவ்வளவு நாளைக்கு இது வந்து மாத்திரை சாப்பிடணுங்களா, இல்லை ரெகுலரா, இல்லை ஒன் இயர்? இல்லை, நுரையீரல் புற்றுநோய் வந்து குறிப்பாக வந்து நுரையீரல் வந்து ஒரு பகுதியில் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த பகுதியை மட்டும் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துருவோம் நாங்கள். அது ஒரு பகுதியிலேருந்து கொஞ்சம் பக்கத்துலலாம் பரவி இருந்தால் தான் அதுக்கு வந்து கீமோதெரபி கொடுப்பாங்க, அந்த கதிரக சிகிச்சை கொடுப்பாங்க. கதிரக சிகிச்சை கொடுத்து ஒரு 25 நாள்லேருந்து 30 நாளை வரை கொடுப்பாங்க. கீமோதெரபிங்கிறது 21 நாளைக்கு வந்து ஒரு 6 தடவை கொடுப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்கள வந்து ஃபாலோஅப்பில் வச்சு கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வருவாங்களே வழியே, தொடர்ந்து வருஷ கணக்கால் அவனை வைத்தியம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே டாக்டர். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு காலர் கேட்டிருந்தாங்க, அவங்க ஹஸ்பண்ட் வந்து எங்கேயோ தலையில் இடித்து வீங்கி கேன்சராக இருக்குமான்னு பயந்தாங்கன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ்னால தலையில் அடிபடுறதுனால கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு? ஆக்சிடென்ட்ஸுக்கும் கேன்சருக்கும் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஆக்சிடென்ட்ஸ் ஆசச் வந்து கேன்சர் வராது. ஆக்சிடென்ட்ஸ் பண்ணுறப்ப ரத்தக்கட்டு ஏற்படலாம். ரத்தக்கட்டு ஏற்பட்டு அந்த ரத்தக்கட்டு வந்து ரொம்ப நாள் ரிசால்வ் இருந்து அது உறுத்திக்கிட்டே இருந்து அதனால் கேன்சர் வரலாம், நம்பர் ஒன்று. இப்போலாம் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா எலும்பு முறிவு ஏற்பட்டு உள்ளே வந்து நாங்கள் மெட்டல் ராட்ஸு பின்ஸு இதெல்லாம் வைக்கிறோம். இந்த ராட்ஸ் அண்ட் பின்ஸ்லாம் வந்து நல்ல மெட்டல், இப்போ வந்து இவங்களுக்கு வந்து டிட்டானியம் இந்த மாதிரி மெட்டலில் வச்சா ஒன்றும் செய்யாது. கொஞ்சம் தரக்குறைவான உலோகத்தினால் செய்யப்பட்ட உள்ள இந்த ராட்ஸு பின்ஸ்லாம் வச்சோம்னா அது வந்து பக்கத்தில் இருக்க சதையோ இதையோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இரிட்டேட் பண்ணி பண்ணி பின்னாடி கேன்சர் வரலாம். ஸோ இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் வந்து ஒரு இன்டைரக்டாக கேன்சர் உற்பத்தி பண்ணலாமே ஒழிய ஆக்சிடென்ட்டுக்கும் கேன்சருக்கும் டைரக்டாக சம்மந்தம் ஒன்றும் கிடையாது. ஓகே டாக்டர். ஸோ இப்போ காலர் லைனில் காத்துட்டு இருக்காங்க சைதாப்பேட்டில் இருந்து. சொல்லுங்க ரேணுக்கா. ஹலோ மேடம். ஆ சொல்லுங்க, உங்களுக்கு என்ன டவுட் இருக்கு, கேள்வி இருக்கு டாக்டர் கிட்ட கேளுங்க. சொல்லுங்க. ஓகே மேம். ஹலோ சார். சொல்லுங்க சொல்லுங்க மேடம். சார், சர்விக்கல் கேன்சர் வந்து எங்க அம்மாவுக்கு இப்ப போன வருஷத்துல இருந்திருக்கு சார். அது ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஹீமோ தெரப்பி கொடுத்தாங்க, அப்புறமா ஆர்டி எக்ஸ்டர்னல் இன்டர்னல் எல்லாமே கொடுத்தாச்சு சார். இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் முடிச்சு ஃபர்ஸ்ட் செக்அப்க்கு போயிட்டு நல்லா இருக்கு, இன்னுமே மந்த்லி ஒன்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். அதுக்கு ஏதாவது இப்போ சாப்பிட்ற பொருள், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க இந்த நார்ச்சத்து உள்ள பொருள் எல்லாம் சாப்பிடணும்னு, அதே மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அது இனிமே திரும்ப வரமா அப்படிங்கிறது சந்தேகம் சார். அது ஒன்று. இன்னொன்று வந்து அவங்களுக்கு இருக்கிறதுனால அவங்களோட குழந்தைங்களுக்கு பொண்ணுங்களுக்கு வருமா அப்படின்னு ஒரு முக்கியமானது வந்து, அப்புறம் வந்து இப்ப அப்பா வந்து சிகரெட் பிடிப்பாங்க சார், அதனால வந்து இப்ப திரும்ப மீண்டும் இன்னொன்று தடவை அம்மாவுக்கு ஏதாவது வருமா? இல்ல இல்லை, நீங்கள் நல்ல நல்ல கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க. முதல் கொஸ்டின் நான் சொல்லிடுறேன், அதாவது கருப்பை வாய் புற்றுநோய் ஒரு வம்சாவளியாக வரக்கூடிய நோய் அல்ல. ஸோ அதனால் வந்து உங்கள் அம்மாவுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் வந்திருக்கு, சர்வைக்கல் கேன்சர் வந்திருக்குன்னா உங்களுக்கோ மித்த குழந்தைகளுக்கோ பேர குழந்தைகளுக்கோ யாருக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது, நம்பர் ஒன். நம்பர் டூ, அடுத்து வந்து அப்பா வந்து ஸ்மோக்கர், அதனால் வந்து அம்மாவுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் வந்திருக்குமான நிச்சயம் கிடையாது. அப்பா ஸ்மோக் பண்ணுறதுனால அவருக்கு வந்து புற்றுநோய் வர்றதுக்கான ரிஸ்க்கு கூட. அதே மாதிரி அவர் அம்மா கூட இருக்கிறப்ப வந்து அவர் ஸ்மோக் பண்ணுறது, இவங்களும் அந்த ஃப்யூம்ஸ் இன்ஹேல் பண்ணனா பேசிவ் ஸ்மோக்கிங் சொல்கிறது, அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள். அதனால ஒழிய ஸ்மோக் பண்ணுறதுனால, இவங்க ஹஸ்பண்ட் ஸ்மோக் பண்ணுறதுனால ஒய்ஃபுக்கு வந்து கருப்பை வாய்ப்புனே வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது.
கர்ப்பை வாய் புற்றுநோய் ஏற்கனவே உங்கள் அம்மாவுக்கு சொன்ன மாதிரி கீமோதெரபி கொடுத்துட்டீங்க, ரேடியேஷன் கொடுத்துட்டீங்க, மாதம் செக்கப் இருக்குது. இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில புற்றுநோய்களை வந்து நாங்கள் முழுவதும் குணப்படுத்தக்கூடிய புற்றுநோய்களை வச்சுருக்கோம். அதில் கர்ப்பை வாய் புற்றுநோயும் ஒன்று. ஸோ அதனால் நீங்கள் பீரியாடிகள் செக்கப் பட்டு போனால் போதும், திரும்பி வளர்க்கான வாய்ப்புகள் மிக மிக அரிது. ஓகே டாக்டர், இன்னொரு கால் இப்போ லைனில் காத்துட்ருக்காங்க திருவள்ளூர்லேருந்து. சொல்லுங்க ராகவன். குட் மார்னிங் டாக்டர். வணக்கம். வணக்கம் டாக்டர். நான் வந்து பை நேம் கே வி ராகவன், ஏஜ் 65. சொல்லுங்க. எனக்கு ரைட் பிரஸ்ட்ல ஒரு டியூமர் இருந்தது. அந்த டியூமர் என்ன டியூமர்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பயாப்சி எடுத்ததுல, பயாப்சில என்ன சொல்றது, எக்ஸிசன் பயாப்சி ஆஃப் த மாஸ் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் டெஃபினிட்டிவ் டயக்னோசிஸ் ரிப்போர்ட் வந்திருக்கு. அதனால சர்ஜன் என்ன சொன்னாரு, நீங்க சர்ஜரிக்கு ரெடியா வந்துருங்க, என்டையர் மாசம் அலாங் வித் நிப்பிளோட டியூமரோட என்டையர் திங் சர்ஜரி பண்ணி நாங்க லேபுக்கு அனுப்பணும். இப்போ இப்பவே இமீடியட்டா சர்ஜரிக்கு பிறகு என்ன ட்ரீட்மெண்ட் என்ன சொல்ல முடியாது, ஏன்னா இப்போ அடுத்த பயாப்சில த லெசன் இஸ் சஸ்பிஷியஸ் ஆஃப் மலைனன்சின்னு வந்திருக்கு. அதனால த லேப் பீப்புள் ஆஸ்க்டு ஃபார் எக்ஸ்டன் பயாப்சி ஆஃப் த மாஸ் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் டெஃபினேட்டிவ் டயக்னோசிஸ் கேட்டிருக்காங்க. அதனால சர்ஜரி பண்ணி என்டையர் திங் சர்ஜரி பண்ணி நாங்க லேபுக்கு அமைச்சு லேப்ல இருந்து ரிப்போர்ட் வந்த பிறகுதான் வாட் கைண்ட் ஆஃப் டயக்னோசிஸ் டிசைட் பண்ண முடியும். அதனால நீங்க அதுக்கு முன்னாலே கார்டியாலஜி கிளியரன்ஸ் வாங்கிட்டு, அதாவது வந்து உங்களுக்கு மார்பகத்துல வந்து இந்த மாதிரி கட்டி வந்தப்ப இந்த ஊசி மூலமா எடுத்த பயாப்சி வந்து ஒன்று வந்து எடுத்த வந்து அந்த சதை வந்து போதுமான அளவு இல்லாமல் இருக்கலாம், அல்லது வந்து அந்த எக்ஸாமின் பண்ண பெத்தாலஜிஸ்ட் அந்த திசு பரிசோதனை செய்யக்கூடிய டாக்டர் வந்து இந்த நீடில் பயாப்சியில் அவ்வளோ அனுபவம் இல்லாமல் இருக்கலாம். இன்றைய காலகட்டத்தில் வந்து நீடில் பயாப்சி மூலமாக கிட்டத்தட்ட 99% கட்டிகளை என்ன கட்டி சாதாரண கட்டியா அல்லது புற்றுநோய் கட்டியாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எக்ஸ்பர்டைஸ் வந்து ஒன்று எடுக்கிறவர் சரியாக எடுக்காமல் இருக்கலாம், இல்லாட்டி அந்த பெத்தாலஜிஸ்ட் வந்து டெஃபினட்டாக கொடுக்க முடியாது. இருக்கிறப்ப தான் இந்த எக்ஸிசன் பயாப்சி கட்டியை முழுமையாக எடுத்து டெஸ்ட் பண்ணணும். கட்டியை முழுமையாக எடுத்து டெஸ்ட் பண்ணதில் 2-3 பிரச்சனைகள் இருக்குது. ஒன்று வந்து கட்டியை முழுமையாக எடுக்கிறதுனால நோய் பரவக்கூடிய கேன்சராக இருந்துச்சுன்னா பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் வந்து கேன்சர் இல்லாட்டினா அது பரவதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஸோ உங்களுக்கு நீடில் பயாப்சி வந்து உங்களுக்கு போதுமான தகவலை இன்ஃபர்மேஷனை கொடுக்காதனால நீங்கள் கட்டியை முழுமையாக எடுத்து பரிசோதனை செய்து கொள்ள நல்லது. அதில் வந்து சாதாரண கட்டினா ட்ரீட்மெண்ட் அதோட அவ்வளோதான், அதில் வேறு எதுவும் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கு தொடர் வைத்தியம் அந்த சம்மந்தப்பட்ட டாக்டரும் உங்கள்கிட்ட சொல்லுவார். ஓகே டாக்டர், இன்னொரு காலர் இப்போ லைனில் காத்துட்ருக்காங்க தலவாய்ப்புறத்துலேருந்து. சொல்லுங்க ராமன். சொல்லுங்க ராமன், உங்களுக்கு என்ன க்வெஸ்சன் இருக்குன்னு டாக்டர் இது கேளுங்க. வணக்கம். ஹலோ சார். ஆ சொல்லுங்க. அதாவது நெஞ்சுக்கு நேராக கவுத்துல சார். சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு கருப்பு மச்சமா இருக்கலாம், மச்சத்தை பார்த்து நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டியதில்லை. சில பேர் மச்சம் வந்து அதிர்ஷ்டம் மச்சம்பாங்க, ஆண்களுக்கு வலது பக்கத்தில் இருந்தால் அதிர்ஷ்டம் வச்சா, பெண்களுக்கு இடது பக்கத்தில் தான் அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க. ஆனால் மச்சத்தை எப்போ நம்ம பார்த்து பயப்படணும்னா புள்ளிகள் வந்து பெருசாகுது, புள்ளியை சுற்றி அரிப்பு ஏற்படுது, அல்லது அந்த புள்ளியிலேருந்து சில நீர் கசிவு இருந்துச்சுன்னா தான் நீங்கள் வந்து உங்கள் குடும்ப டாக்டர் போய் காட்டிக்கணும். ஒழிய சாதாரண கரும்புள்ளி மச்சங்களுக்கெல்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை, அதெல்லாம் வந்து இயற்கையில் ஏற்படக்கூடிய ஒரு செயல் தான் அது. ஓகே டாக்டர், ஸோ வந்து இப்போ ஒரு 4-5 வகையான கேன்சர் வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக காணப்படுது, நம்ம ஸ்டார்டிங்கே பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அது எல்லாத்துக்கும் வந்து வந்திருக்கக்கூடிய நவீன சிகிச்சைகள் பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள் டாக்டர். இப்போ வந்து நவீன சிகிச்சை கேன்சர்னு எடுத்துட்டிங்கன்னா கேன்சருக்கு பல சிகிச்சைகள் இருக்குது. அறுவை சிகிச்சை, கதிரியக்க சிகிச்சை, மருத்துவ சிகிச்சை, ஹார்மோன் சிகிச்சை. ஃபஸ்ட்டு திங் வந்து முந்தியெல்லாம் அறுவை சிகிச்சை டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணுவார், அதோட முடிஞ்சு போயிடும், பேஷண்ட்டுக்கு 1 வருஷம் கழிச்சு திரும்பி வளர்ந்து. இப்போ அப்படி கிடையாது, எல்லா சிகிச்சைகளையும் பேஷண்ட்டுகள் தேவைப்படும் பொழுது தேவையான விகிதத்தில் கலந்து அளித்தால்தான் புற்றுநோயை முழுமையாக குணப்படுத்த முடியும். ஸோ காம்பினேஷன் தெரப்பி இது வந்து ஃபஸ்ட்டு இம்ப்ரூவ்மெண்ட். சர்ஜரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி நாங்கள் ஆரம்ப கட்டத்திலே வந்து ஊசி மூலியமே கண்டுபிடிச்சிருவோம், சம்பந்தப்பட்ட உறுப்புகளை எடுக்காமலேயே சரி பண்ணிடுவோம். உதாரணத்துக்கு ஏற்கனவே சொன்னேன், மார்பக புற்றுநோய்னா மார்பகத்தை எடுக்காமே குணப்படுத்திடலாம், கைகால் புற்றுநோய் இருந்தால் கைகாலை எடுக்காமலே குணப்படுத்திடலாம். இதெல்லாம் வந்து அறுவை சிகிச்சை மாற்றங்கள். அதேமாதிரி ஓப்பன் அறுவை சிகிச்சை போலாம், நுண்தலை அறுவை சிகிச்சை செய்யலாம். அறுவை சிகிச்சையில் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எங்கிட்ட வந்து இப்போ லேசர்,
ஹார்மோனி ஸ்கால்பல் லிகாஷியூர் பைப்போலார் டயத்ரி இந்த மாதிரி பல்வேறு உபகரணங்களாக ரத்தப்போக்கு அறுவை சிகிச்சின் போது ரத்தப்போக்கு குறைச்சி அவங்கள சீக்கிரமாக டே கேர் சர்ஜரி காலையில் வந்தால் மதியானம் ஆப்ரேஷன் பண்ணிட்டு சாயந்தரம் வீட்டு போயிடலாம் இல்லாட்டி ரெண்டு மூணு நாளில் போயிடலாம். இந்த மாதிரி அறுவை சிகிச்சையுடைய பயம் அதனுடைய பின்விளைவுகளை ரொம்ப குறைச்சிட்டோம். கதிரைக்கு சிகிச்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா கதிரைக்கு சிகிச்சையில் பாதிக்கப்பட்ட கேன்சர் செல்களை மட்டும் கொல்லக்கூடிய கதிரைக்கு சிகிச்சையும் நிறையா வந்துருச்சு. ஸோ அதனால் கதிரைக்கு சிகிச்சை தான் முகம் கருப்பாயிரும் சுற்றி வந்து எல்லாம் வெந்து போயிடும் அதெல்லாம் கிடையாமல் அந்த பாதிக்கப்பட்ட பகுதியை மட்டும் கதிரைக்கு சிகிச்சை குணப்படுத்த முடியும். கீமோ தெரப்பியில் வந்து கீமோ தெரப்பினா ஜனங்க பயப்படுற வந்து முடி உதிர்ந்துடும் வாயெல்லாம் புண்ணாயிரும். ஆனால் இன்றைக்கி வந்து டார்கெட்டட் தெரப்பி அப்படின்னு சொல்லி கேன்சர் செல்லை மட்டும் குறி வச்சு தாக்கக்கூடிய மருத்துவ மாத்திரைகள் ஊசிகள் இருக்குது. ஸோ இதில் வந்து முடி உதிராது வாந்தி வராது பெக்க வலைகள் எதுவுமே இருக்காது. இதுதான் தான் இன்றைக்கு வந்து இன்றைக்கி புத்துநோய் சிகிச்சையில் நவீன சிகிச்சை முறைகள். ஓகே டாக்டர், ஸோ இன்னொரு கால் இப்போ ஈரோட்லேருந்து லைனில் காத்துட்டு இருக்காங்க. சொல்லுங்கள் சக்திவேல். கொஞ்சம் தழும்பாகி இறைப்பையிலிருந்து வெளியில போற இடத்துல அடைப்பு இருந்தாலும் இந்த மாதிரி வாமிட்டிங் வந்து நீங்க மாத்திரை சாப்பிட்டா குறையும் மாத்திரை சாப்பிட நிறுத்திட்டா சரியாயிரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப உங்களோட குறைகளை நீங்க மறுபடியும் அந்த எண்டாஸ்கோப் பண்ண விட சொல்லி திருப்பி வந்து எண்டாஸ்கோப் பண்ணி பாத்தீங்கன்னா குடல் அடைப்பு இருப்பாங்கிறத பார்க்கணும். குடல் அடைப்பு இருந்தால் உங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியதுமே ஒழிய வாமிட்டிங் இருந்தால் மட்டும் ஒன்று பெருசாக பயப்பட வேண்டியது இல்லை. அது வந்து புத்துநோய்க்கும் வாமிட்டிங் இருக்கலாம் சாதாரண நோய்க்கும் வாமிட்டிங் இருக்கலாம். ஓகே டாக்டர், நான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு காலர் கேட்டிருந்தாங்க அவங்க அப்பா ஸ்மோக் பண்ணுறதுனால அம்மாவுக்கு வந்துட்டு கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்றது. ஸோ ஸ்மோக்கிங்னாலையும் பேசிவ் ஸ்மோக்கிங்னாலையும் கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? அண்ட் அது என்ன மாதிரியான கேன்சர்? ஸ்மோக்கிங் வந்து வெதர் இட் இஸ் ஆக்டிவ் ஆர் பேசிவ். நீங்கள் குடித்தா சரி, நீங்கள் வந்து சிகரெட்டு குடிச்சிட்டு நீங்கள் அதுக்குரிய காரணத்தை அனுபவிக்கிறீங்க. பேசிவ் ஸ்மோக்கிங் நம்ம சம்மந்தம் இல்லாமல் நம்ம ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்கோம் ஒருத்தர் ஸ்மோக் பண்ணி நம்ம மேலே விழுதுனான்னு வச்சுக்கோ, நம்ம ஏன் ஒய் சுட் வி சஃபர்? ஆக்டிவ் அண்ட் பேசிவ் ஸ்மோக்கிங்னால நிறையா புத்துநோய்கள், உதாரணத்துக்கு வந்து நாக்கு, உணவு குழாய், நுரையீரல், வயிற்று புற்றுநோய், கணைய புற்றுநோய், ப்ராஸ்டேட் கேன்சர், இந்த மாதிரி ஸ்மோக்கிங்னால வந்து அது வந்து சிகரெட்டாக குடித்தாலும் சரி, பீடியாக குடித்தாலும் சரி, அதை நீங்கள் வந்து சுருட்டாக குடித்தாலும் சரி, அது நீங்கள் குடித்தாலும் சரி, இல்லை நீங்கள் குடிச்சிட்டு புகையை பக்கத்தில் மீதுனாலும் சரி, இதை மாதிரி கேன்சர் வந்து குறிப்பாக மேலே வந்து இந்த அப்பர் ஏரோடைஸ்ட் ட்ராக்ஸ்னு சொல்லுவோம், உணவு குழாய் மற்றும் மூச்சு குழாய் சம்மந்தப்பட்ட கேன்சர்கள் குறிப்பாக இந்த ஸ்மோக்கிங்னால தான் வருது. ஓகே டாக்டர், இன்னொரு காலர் இப்போ லைனில் காத்துட்டு இருக்காங்க. சொல்லுங்க நர்மதா. ஹலோ, சாரி, சொல்லுங்க பத்மஜா. ஒரு கேள்வி கேட்கணும். சொல்லுங்க. என்ன கேள்வி இருக்குன்னு கேளுங்க டாக்டர் கிட்ட. அண்ணனுக்கு வந்து காரணம் இல்லாத ஃபீவர், ரொம்ப நாளா ஃபீவர் இருந்துச்சுன்னா பல காரணங்கள் இருக்கு. கேன்சரில் வந்து ஃபீவர் வரக்கூடிய கேன்சர்கள் பார்த்தீங்கன்னா லுக்கிமியான்னு சொல்லி ரத்த புற்றுநோய், லிஃபோமான்னு சொல்லி நிணநீர்கட்டி புற்றுநோய், இந்த ரெண்டு புற்றுநோய்களையும் வந்து ஃபீவர் வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் ஆரம்பகட்ட அறிகுறியே காய்ச்சலாக தான் இருக்கும். ஸோ வெகு நாட்களாக காய்ச்சல் குறைஞ்சி இருந்துகிட்டே இருக்குது அவங்களுக்கு வந்து டைஃபாய்டு காய்ச்சல் இல்லை, டிபி இல்லை, அதே சமயத்தில் எடைகள் குறைஞ்சிட்டு இருக்குன்னு சொன்னால் எலும்பு மஜ்ஜை டெஸ்ட், போன் மேரோ டெஸ்ட்னு ஒன்று, அதை பண்ணோம்னா அது இந்த மாதிரி லிம்ஃபோமாவா இல்லை இந்த பிளட்டு சம்மந்தப்பட்ட எலும்பு மஜ்ஜை சம்மந்தப்பட்ட கேன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ காய்ச்சலுங்கிறது வந்து ஒரு சாதாரண பொதுவான அறிகுறி, அதுக்கு பல காரணங்கள் இருக்குது, கேன்சரும் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். ஓகே டாக்டர், இன்னொரு காலர் இப்போ வெள்ளூர்லேருந்து லைனில் காத்துட்டு இருக்காங்க. சொல்லுங்கள் சேகர். சார், மேடம் நான் சேகரன். வணக்கம். வயசு 43. சொல்லுங்கள். எனக்கு அடிக்கடி லைட்டாக வயிற்று வலி வரும் அடிக்கடி. சரி, நான் வந்து தனியாரில் பார்த்தேன் சார், வந்து இந்த சென்னை இந்த எஸ்எம் மெடிக்கல் காலேஜ் இல்லைங்களா,
அதுல போயிட்டு பார்த்தாக்க பித்த பையில புண்ணுண்டாங்க. சரி, ஆபரேஷன் பண்ணிட்டு 6 நாள் பொறுத்து லேப் டெஸ்ட் அனுப்பிச்சாங்க. சரி, கேன்சர் இருந்தாங்க. அப்புறம் சார் வந்து திருப்பி ஆபரேஷன் பண்ணோம். பெங்களூர் கிட்வா இல்லையா சார், அதுல ட்ரீட்மெண்ட் பண்ணா அவங்க திருப்பி ஆபரேஷன் பண்ணி என்ன பண்ணாங்கன்னு தெரியல. உடனே அதாவது வந்து வயிற்று வலியில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வயிற்று வலி வந்து சாதாரண காரணங்களாகவும் இருக்கலாம், கேன்சராகவும் இருக்கலாம். உங்களுக்கு வந்து சாதாரண பித்தப்பை புண்ணுன்னு நினச்சி அவங்க வந்து ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு தான் வந்து பித்தப்பையில் கேன்சர் இருக்குது அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலை திருப்பி தான் ஆப்ரேஷன் பண்ணும். ஏன்னா வந்து பித்தப்பை கேன்சருக்கு வந்து கதிரீக சிகிச்சையோ மருத்துவ சிகிச்சையோ அவ்வளோ பலன் அளிக்காது. திருப்பி நாங்கள் ஆப்ரேட் பண்ணுறப்ப அந்த பித்தப்பையை சுற்றி இருக்கக்கூடிய நிணநீர் கட்டிகள், அந்த கல்லீரல், அந்த பித்தப்பை வந்து ஒட்டி இருக்க கல்லீரல் ஒரு பகுதி, இதெல்லாம் ஃபுல்லாக எடுத்துருவோம். அதுக்கு வந்து ரேடிக்கல் கோலிசிஸ்டெக்ரமின் பேர். அதை பண்ணிட்டோம்னா உங்களுக்கு நல்லாவே குணமாயிரும். ஸோ அவங்க திருப்பி ஆப்ரேஷனுக்கு உங்களுக்கு அறிவுரை பண்ணியிருந்தாங்கன்னா அதுபடி நீங்கள் கேட்டு நடந்துக்கங்க. ஓகே டாக்டர். ஸோ புற்றுநோய் குறித்து நம்ம தொடர்ந்து பேசலாம் நலமுடன்ல ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு.